ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினி வைப்ஸ். எனது ஹாய் காய்ஸா, ஆடிக்கும் அம்மாவாசிக்கும் ஒரு வாட்டி வர வேண்டியது, இதில் வேற ஹாய் காய்ஸ் பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லி கடுப்பேற்ற வேண்டியது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸில் நீங்கள் என்ன கழுவி ஊற்றுறதை என்னால் நல்லாவே கெஸ் பண்ண முடியுது. பட் என்ன பண்ணுறது, ஒரு சின்ன இல்லை கொஞ்சம் பெரிய ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ எல்லாரும் என்ன மன்னிச்சு, ஐனோ கண்டிப்பாக அவங்க வீட்டு போனால் நினச்சி நீங்கள் என்ன மன்னிச்சிருவீங்கன்னு. சரி, மன்னிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ எங்களுக்காக என்ன சீரீஸை கொண்டு வந்திருக்கேன் நீங்க ஆவலோட கேட்க, நானும் உங்களுக்காக ஆவலோட ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியா சொல்ல வந்திருக்கேன். சோ வித்தவுட் எனி லேட், இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்த்த பாட்டு இல்லாம இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல ரொம்ப பரபரப்பான இடத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல பஸ்ஸுக்காக ரெண்டு பொண்ணுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு போஸ்டாக போட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்க்குற இன்னொரு பொண்ணு இருந்துக்கிட்டு எப்படி தான் உங்களோட சோஷியல் மீடியா லைஃபையும் நார்மல் ஒர்க் லைஃபையும் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது. ஆனால் நீங்கள் இருந்துக்கிட்டு ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதே டைமில் பஸ்ஸும் வருது, அவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸும் ஏறிடுறாங்க. இந்த பொண்ணை இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு ஆள் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டும் இருப்பான். இவன் இப்படி புகழ்ந்து பேசுனதை கேட்ட உடனே இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்னது என்னமோ கரெக்டு தான், இது ரொம்பவே கஷ்டமான வேலை தான், ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு பெருசாக எந்த கஷ்டமும் தெரியல. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒரு நாள் கூட தவற விடாமல் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னோட எல்லா போஸ்ட்டுக்கான சீக்ரெட் என்னன்னு தெரியுமா, என்னோட சப்போர்ட்டர்ஸ் தான், என்ன சப்போர்ட் பண்ற மக்கள் தான், எனக்கு அந்த மக்களை ரொம்ப பிடிக்கும், என்னை ஃபாலோ பண்றவங்கள எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க என் மேல ரொம்ப அன்பையும் வச்சிருக்காங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும், ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சரி, இவ இவ்வளோ பேசுறாளே, அப்படி என்னதான் இவ பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ பிஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சரா கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவன் நம்ம ஹீரோவா தான் இருக்கணும். அவன் அங்க உட்காந்து இவ பேசுறது எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க, ஒரு கட்டத்துல அவரோட ஸ்டாப்பும் வந்துடுது, அங்க இறங்கவும் செஞ்சிடுறா. இறங்கிட்டு அவ பாட்டு போன் பண்ணிக்கிட்டு, ஆமா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு இல்லையா, பக்கத்துலதான் வந்திருக்கேன் நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த லொகேஷனை ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த லொகேஷனை பார்த்த உடனே தான் தெரியுது, ஐயையோ நான் தப்பான லொகேஷனுக்கு வந்து இறங்கியிருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த மீட்டிங் வேற ஸ்டார்ட் ஆக போகுது, நீ இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்துக்கு நீ வந்து சேரணும், உன்னால வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா நான் வந்துடுறேன், கேப் புக் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றேன்னா, கேபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கேபும் அந்த டைம்ல வர மாட்டேங்குது. அந்த டைம்ல ட்ரக்ல ஒரு ஆள் வரான், அவன் என்ன பண்றான், நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா அப்படின மாதிரி கேக்குறான். சரி யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் வண்டி ஓடிக்கிட்டு வரான். என்னடா இது, இவன் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு யோசிச்சு பாக்குறான். ஆமால, நம்ம பஸ்ல நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தானே இவன், எப்படி ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்ன இவன் வாலண்டியரா ஹெல்ப் பண்றேன்னு வேற சொல்றான், ஏதாச்சும் உள்குத்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. மேடம் எங்க போகணும்னு சொல்லுங்க, ஒருவேளை நான் அந்த பக்கம் போறதா இருந்தா கண்டிப்பா உங்களை நான் டிராப் பண்றேன், என்னை பார்த்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சச்சா நான் உங்களை பார்த்து பயப்படலங்க, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தோட பேரை சொல்ல, ஓஹோ அப்படியா, நானும் அந்த இடத்தோட வழியதான் போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா உங்களை நான் டிராப் பண்றேன், நீங்க நம்பி ஏறலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ வேற வழி இல்லை, அந்த வண்டியில ஏறிக்கிறா. ஏறிக்கிட்ட உடனே தான் பாக்குறா, சார்ஜ் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ஒரு அர்ஜென்ட்டான கால் பண்ணணும், உங்களை போனை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஐயோ போனெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க, எனக்கு போன்னாலே அலர்ஜி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்க, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தாங்க சார்ஜிங் கேபிள்லாம் இருக்கு, அதை பார்த்த உடனே நான் சார்ஜ் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் சரி ஓகே தாராளமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சார்ஜையும் வச்சுக்கிறா. அவன் அந்த மீன்வைல் டைம்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கானா, அவனோட ஃபுட் ட்ரக் பிசினஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருந்ததுனால நம்ம ஹீரோ என்னதான் சொல்ல வரான்னு சொல்லி பெருசாக்கா அதை கொடுத்து எதுவுமே கேட்கவே இல்லை. கரெக்டா அவன் இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது, அவளும் இறங்கி கிளம்ப ஆரம்பிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ கூப்பிட்டு உங்களோட போன் வேண்டாமா அப்படின்னு மாதிரி கேட்க, ஐயோ என்னோட போனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையும் வாங்கிக்கிறா. அவ ரொம்ப பயந்ததை பார்த்த உடனே, என்னங்க நீங்க போன் இல்லாம 1 டே கூட இருக்க மாட்டீங்க போல இருக்கே அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, எனது 1 நாளா 1 நிமிஷம் கூட என்னால இருக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. நேரா தன்னோட கம்பெனியோட பிரசிடென்ட மீட் பண்றா. அவரையும் ரெடி
பண்றா. இப்ப ரெண்டு பேருமே கிளம்பி அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக போறாங்க. அந்த மீட்டிங்கும் சக்சஸ்ஃபுல்லா அட்டன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பியும் வந்துடுறாங்க. நம்ம பிரெசிடென்ட் மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கண்ணன் கூட சொல்லலாம், ஏன் ஒன் சைட் லவ்னு கூட சொல்லலாம். அந்த ஒன் சைட் லவ் நம்ம பிரெசிடென்ட்டுக்கு புரியவே இல்லை போல இருக்கு. அவர் ரொம்ப கேஷுவலாகவே இருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயினோட கொலிக் இருந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு பிரெசிடென்ட்டும் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காரு தான் நினைக்கிறேன். கம்பெனி இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வேற எடுத்திருக்கோம், அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன பிறகு உன்னோட காதலியும் நீ சொல்லு, கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கலாய்ச்சிட்டு இருக்க. இதோ பாரு, நீ நினைக்கிற மாதிரி பிரெசிடென்ட் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நீயே தேவையில்லாம ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு சூத்திக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறா. அதே டைம்ல அவளுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை படிச்சு பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறா. காரணம் என்னன்னா, வேலை வேலைன்னு சொல்லி வேலையிலேயே நல்லா முழுகி போனதுனால தன்னோட வீட்டோட லீஸைய கட்டுறதுக்கு மறந்துடுறா. அதனால இப்போ அவளுக்கு வீடே இல்லாம போயிடுது. இப்போ நான் வீட்டுக்கு எங்க போக போறேன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கும் போதுதான் அவளுக்கு ஒருத்தர் ஞாபகம் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு கால் பண்ண, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உங்களால ஏதாச்சும் வீடு பார்த்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் மத்தவங்க கிட்ட வீடு பாக்குற, நம்ம வீடே இருக்கு இல்லையா, நான் வேற என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக இந்த மாதிரி ஃபாரின் போக போறேன், அது மட்டும் இல்லாம என்னோட நாய்க்குட்டியை பாத்துக்கிறது கூட ஆள் தேவைப்படுது, அப்புறம் என்னோட வீடை கூட ஒரு ஆள் பாத்துக்கணும், பேசாம என்னோட வீட்லயே ரெண்டுக்கு இருக்கலாமே, ஒரு 50,000 பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு இந்த டீலிங், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மாசத்துக்கு 50,000 ரொம்ப சீப் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நமக்கு தானே தெரியும் என்னங்க சீப் இது அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களுக்கு அது சீப்பு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அவரோட பெட்டி படக்கி எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு கிளம்பி அவளுக்கே தெரியாத ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை வெளியவே சொல்லிக்க
முடியல, அது மட்டும் இல்லாம முகத்திலையும் காட்டாம இருக்க முடியல, கண்டிப்பா போகலாம், கண்டிப்பா நம்மளோட ஷாப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அப்படியே வீட்டுக்கு வந்து நம்ம பிரசிடென்ட் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்ல அந்த ஓனர் அண்டே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா உனோட ஷாப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும், நீயும் பிரசிடென்டோ கண்டிப்பா அந்த செரி பிளாசம் போய் பாக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, யார் அந்த பிரசிடென்ட், எனக்கு அதை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்னும் இல்ல தம்பி, இந்த பொண்ணு அந்த ஆள கிட்டத்தட்ட 7 வருஷமா வஞ்சடாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எத்தனை நாள் தான் வஞ்சடா லவ் பண்ணுவ, ஏதாச்சும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன், இப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் ஆண்டி சொல்ல. நம்ம ஹீரோட முகம் கொஞ்சமா மாறுது, இருந்தாலுமே அதை பெருசா வெளில காட்டிக்காம, சரி நீங்க என்னன்னா பேசிக்கோங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என்ன கௌஜி நம்ம வாக்கிங்க போகலாமா அப்படின்ற மாதிரி நாயை பார்த்து கேட்க, நம்ம கௌஜியும் ஓபோ ஓபோ அப்படின்ற மாதிரி குலைக்குது. உடனே என்ன பண்றானா, நம்ம ஹீரோனை பார்த்து, உனக்கும் இஷ்டம் இருந்தா நீயும் வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் நடந்து போயிட்டு இருக்க. இப்ப ரெண்டு பேருமே ரோட நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பிரசிடென்ட் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பிரசிடென்ட் மேல இவளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம ஹீரோனாலவே புரிஞ்சுக்கிறான். அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், இது லவ்வா இல்லையான்னு இன்னுமே உனக்கு சந்தேகமா இருந்தா நீயும் உன்னோட பிரசிடென்ட்டும் தனியா நீங்க அந்த செரி பிளாசம பார்க்கும்போது அவனோட கண்களை நினைப்பாரு, அவனோட கண்களே எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்துரும், நீ பெருசா எதுவுமே பண்ண தேவையில்ல, நீ வேணா நான் சொல்றது வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோனு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. இப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறா, இதோ பாரு நீ மட்டும் என்னோட ஸ்டோர் வெளிய ஃபுட் ட்ரக் ஓபன் பண்ணினா கண்டிப்பா உனக்கும் கமிஷன் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நீ சமைச்சு கொடுத்தத நான் சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா என்னோட கம்பெனிக்கும் நான் ரெஃபர் பண்ணுவேன், உனக்கும் நிறைய காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதோ பாரு எனக்கு வர வருமானமே போதும், எனக்கு எனக்கு தேவைன்றதை விட அதிகமாவே வருது, அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல, அதனால இந்த டீலிங் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டீலிங்க இப்ப எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிளம்பி போயிருப்பான். அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பரபரப்பான நியூஸ் தெரிய வருது. அது என்னன்னா, நம்ம பிரசிடென்ட் திடீர்னு அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காருன்னு, அது மட்டும் இல்லாம ஸ்டோர் ஓபனிங் வேற இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடக்க போகுது, அதனால தற்காலிகமா ஒரு பிரசிடென்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, இப்ப அவர் தான் எல்லாத்தையுமே பாத்துக்க போறாருன்னு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதே தெரியல, எதுக்காக பிரசிடென்ட் இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்திருக்கானோ சுத்தமா தெரியல, ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா தான் கான்டாக்ட் பண்ணிருப்பாரு, இது வரைக்குமே கான்டாக்ட் பண்ணலனா நான் ஒன்னும் அவ்வளவு முக்கியமான பர்சன் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி பல விதமா யோசிச்சுட்டு இருப்பா. என்னதான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஷாப்பை கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நினைச்சதுனாலயோ என்னவோ நல்லாவே அந்த ஷாப்பை ஓபன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவ்வளவு நிறைய மக்கள் வந்தாலும் நிறைய பேர் நம்ம ஹீரோயின் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ன்றதுனால நிறைய பேர் பார்த்திருந்து அவரோட செல்ஃபிஸை எடுத்துக்கிட்டாலும் அவரோட மனசெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு என்ன ஆச்சு, பிரசிடென்ட் ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கா. போன் பண்ணா அவர் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி போன் பண்ணி பாக்குறா, ஆனா போன் ரீச் ஆக மாட்டேந்து, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கன்ஃபியூஷன்னே இருக்கா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா என்னோட செரி பிளாசம் பாக்குறதுக்காக வரேன்னு சொன்னாரு, அதாச்சும் பாக்குறதுக்காக வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு செம்ம ஃபர்ஸ்டா ஓடி போறா. ஆனா அங்க பார்த்தா யாரையுமே காணும், ரொம்ப கஷ்டப்படுறா, அது மட்டும் இல்லாம ரொம்ப சோகமா வீட்டுக்கு கிளம்புறா. என்னோட பிரசிடென்ட் பார்க்கவே முடியாதா, என்னோட ஃபீலிங்ஸ சொல்லவே முடியாதா, எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு கொரியர் வருது. கொரியரை யார் அமைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சைன் போட்டு அது என்னன்னு பாக்குறா, பார்த்தா அங்க ஒரு புக்கே இருக்கு. அந்த புக்கேல ஒரு சின்ன லெட்டரும் இருக்கு, அதுல பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சிரு, என்னால
செரி பிளாசம் பாக்குறதுக்கு வர முடியல, ஆனா கண்டிப்பா நாம மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. கண்டிப்பா இது பிரசிடென்ட் தான் அமைச்சிருக்காருன்னு இவளுக்கு நல்லாவே தெரிய வருது. அதே டைம்ல அவளுக்கு இன்னொரு சர்ப்ரைஸா இருந்திருக்கு, அது என்னன்னா அவளுக்கு 100K ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க. அதனால அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவளோட பர்த்டே அன்னைக்கே அவளோட 100K ஃபாலோவர்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அதுக்காக விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர் பேர் சொல்லிட்டு எதுவுமே தெரியாதவங்க கூட அவளுக்காக ரொம்பவுமே நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு அப்படி விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தன்னை பத்தி நினைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது அத்தனை பேர் தனக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாம அந்த சந்தோஷத்துல அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அவ அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து கவனிச்சிருப்பான். அவளுக்காக ஸ்பெஷலா ஏதாச்சும் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம பண்ணியும் கொடுக்குறான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு சாப்பிடலாமா வேண்டாமான்னு இருக்கும். ஒரு கட்டத்துல எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிக்சடு எமோஷன்ஸ்ல அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நல்லாவே கவனிக்கிறான். இருந்தாலுமே அவன் என்ன பண்றானா, அவளுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் சோஃபாலே படுத்து தூங்கிட்டா. ஐயோ என்ன இவ இங்கே படுத்து தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் அவளோட ரூம்ல படுக்க வைக்கிறான். அப்படி அவன் படுக்க வைக்கும் போது அவளை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்துல நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே, நான் ஏன் இவ்வளவு கில்ட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, இவளை பார்த்தா மட்டும் எனக்கு ஏன் அப்படியெல்லாம் தோணுது, நான் அப்படியெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அப்படி நினைக்க கூடாது, நான் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி என்ன நினைச்சிருப்பான், நம்ம பிரசிடென்ட் திடீர்னு எதுக்கு காணாம போனாரு, நம்ம பிரசிடென்ட் மேல நம்ம ஹீரோனுக்கு இருக்கிறது உண்மையான காதலா இல்ல அட்ராக்ஷனா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பார்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சீக்கிரமா சந்திக்கிறேன். Until then, stay tuned. Bye.